இன்னைக்கு நம்ம வீட்டில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம எப்படி சிக்கன் குழம்பு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். தயிர் ஊற்றுறது எதுக்காகனா, நம்ம சிக்கன் செய்கிறப்போ அந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் பிரியாணியில் கூட நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம், வேறு எதுக்காகவும் இல்லை. மஞ்சத்தூள் வந்து அந்த சிக்கனில் இருக்க ஸ்மெல்லாம் எடுக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இப்போது செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு தேவையான மசால் என்னன்னு பார்த்து அதை வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். மல்லி, இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் மல்லி சேர்க்குறேன். சோம்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், இது மாதிரி ஒரு பட்டை, கிராம்பு மூணு, ரெண்டு ஏலக்காய், அன்னாச்சிப்பூ ஒன்று, ஆறு வரமிளகாய் போடுறேன். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்து இதை வறுத்துக்கலாம். இதை நல்லா மணம் வர வரைக்கும் கருக விடாமல் வறுத்தாச்சு, வேற ஒரு பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம். தேங்காய் வந்து நான் கால் மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இதே இது கூட சேர்த்தேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் ரெடியாக இருக்குது, மசாலா வறுத்து ஆற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது மட்டும்தான், வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணல, நான் முழுசாகவே தான் போட போகிறேன். இது மட்டும்தான் சிக்கனுக்கு தேவை. இதை அரைச்சா மசால் ரெடி ஆயிரும். இப்போ தாளிச்சு விட்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கொஞ்சம் சோம்பு, ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வறுத்த மசாலா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை இது கூட சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அரைப்படலை அப்படின்னா தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கோங்க, எனக்கு நல்லா அரைப்படும், அதனால நல்லா பவுடர் பண்ணிட்டேன். சிக்கன் சேர்த்துடலாம். தயிரில் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த தயிரோடையே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு எப்படி இருக்கட்டும், அப்பப்போ எடுத்து மட்டும் கிளறி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது கலரு. சிக்கன் வந்து நல்லா மசாலில் வதங்கிருச்சு, நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, சிக்கனில் இருக்க தண்ணியிலே
கொஞ்சம் நல்லா வதங்கி வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கறி வேகிறதுக்காக. சிக்கன் வந்து நம்ம வதக்குறப்பவே ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்திருக்கும். இன்னைக்கு கொஞ்சந்தான் வேக வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணிக்கும் அது வெந்து தண்ணி வத்துறதுக்கும் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இவ்வளோதான், செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது போல் செட்டிநாடு சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.